ஹாய், ஸ்டார்டிங்கில் 2005 ஒரு மெடிக்கல் காலேஜில் சோஃபியாங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் பில்டிங்லேருந்து எட்டி குறித்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த சோஃபியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா அங்கே இருக்கிற எல்லாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணை சூசைட் பண்ண அந்த நாளையிலிருந்து சரியாக 12 அப்புறம் நைட்டு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக வாழ்ந்துக்கிட்டு வர நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்காரு. ஸோ பயங்கரமாக யோசிச்சு அவர் ஷாக்கிங்கான ஒரு முடிவு எடுத்து அந்த பில்டிங்லேருந்து எட்டி குறித்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் அந்த பில்டிங்லேருந்து எட்டி குடிக்கும் போது தேவையில்லாதான் டிவிக்கு கீழே கபோர்ல ஷாலும் ஹேண்ட்பேக்கும் இருக்குது. அத்தி பார்த்தா பஞ்சாயத்தாச்சே. அப்படியே அந்த ஷாலையும் ஹேண்ட்பேக்கையும் தள்ளி விட்டு மறைச்சிட்டு, மாமா டிவி பாருங்க மாமான்ட்டு ரிலாக்ஸா இருங்கன்ட்டு ரிமோட் எடுத்து கொடுத்துட்டு நம்மால் பதட்டமா உள்ள போறாரு. ஷாலும் ஹேண்ட்பேக்கும் உங்க இருக்குதுன்னா பொண்ணு எங்க? சோ அந்த ரூமை போய் அலசி ஆராய்ஞ்சா ஷாக், ரூமோட அட்டாச்சு பாத்ரூம்ல தாரா பொணமா கிடக்குறாங்க. இத பார்த்த ஹீரோ பயங்கரமா பயந்து ஹாலுக்கு வர அங்க ஒரு ஷாக். ஹீரோவுடைய பிளாட்டுக்கு நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லி விசாரிக்க அபார்ட்மெண்ட்ல பிரச்சனை நைட்டு நிறைய கால் வந்தது.
எல்லாம் பிராங்கா தான் இருக்கும், பட் விசாரிக்கிறது எங்க கடமைன்னு சொல்லி நிறைய போலீஸ்காரங்க வந்து சப்பைய ஒரு காரணம் சொல்லிட்டு ஹீரோவுடைய வீட்டை சோதனை பண்றாங்க. அப்போ எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்க்க எந்த ரூம்லயும் யாருமே இல்ல. இத கேட்ட ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ போலீஸ்காரங்க எல்லாம் கீழே போய் சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ண அங்க ஷாக். சிசிடிவி ரூம்ல எல்லா டிவைஸும் உடஞ்சு கிடக்குது, எந்த புத்தேஜும் கிடைக்கவே இல்ல. சோ அங்க வந்த போலீஸ்காரங்க செக்ரட்டரிய கூப்பிட்டு நைட்டு என்னாச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சோ பேக்கப்பை எப்படியாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு புத்தேஜ குடுங்கிற மாதிரி மிரட்ட, இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ வேலைக்காரங்களை வெளியனுப்பிட்டு ஹீரோவுடைய மாமனார கொண்டு போய் அவர் வீட்டுல விட்டுட்டு கார் எடுத்துட்டு நேரா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவர் ஒரு போலீஸ். ஆக்சுவலா ஹீரோவுடைய அப்பார்ட்மெண்ட்டை சோதனை பண்றப்ப ஃப்ரெண்டு தான் பாத்ரூம் போய் பார்த்திருப்பாரு, ஹீரோ மாத்திக்க கூடாதுன்னு சொல்லி அங்க யாருமே இல்லைன்னு போய் சொல்லிட்டாரு. இப்போ ஹீரோவுக்கு கால் பண்ணி பயங்கரமா சத்தம் போட்டு என்ன நடந்ததுன்னு கேட்க ஹீரோ ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்றாரு. ஆக ஒரு போலீஸ்காரனா என்னாலேயே இதை நம்ப முடியல, இதை மத்தவங்க எப்படி நம்புவாங்க. சோ யாருக்கு தெரியும் ஷேர் பண்ணாத அந்த பாடியை நீதா டிஸ்போஸ் பண்ணனும் காரணம் ஹீரோவோட அபார்ட்மெண்ட்ல டெட் பாடியை ஒரு பொண்ணு கிடக்குது, இன்னொன்னு ஒரு போலீஸ்காரரா ஃப்ரெண்ட் அந்த விஷயத்த மறைச்சிருக்காரு. சோ அதுவும் ஒரு கிரைம். இப்போ வேற வழியே இல்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து தாரா டெட் பாட
ஒரு காட்டுல டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு கிளம்புனேன். நைட் டிராவல்ல அப்பப்போ கார் ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோவும் பதட்டத்தோட கார் ஆன் பண்ணி டிரைவ் பண்ண ஒரு கட்டத்துல மதுராந்தம் சென்டர் சிட்டில கார் ரிப்பேர் ஆகி நின்னுச்சு. மெக்கானிக்க கூப்பிட்டு கேட்க டீசல் டியூப் கட் ஆயிருக்குது, யாரோ இந்த டியூப வேணும்னு கட் பண்ண மாதிரி தெரியுதுங்கிறாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா டீசல் டியூப் இப்ப எங்கேயும் கிடைக்காது, இதை ரெடி பண்ண காலையில ஆகும். சோ நம்ம ஹீரோ அந்த காரை இங்கேயே நிறுத்திட்டு போற மாதிரி இருக்கும். பட் பக்கத்துல அஞ்சு பேரை ஏத்துற ஒரு வண்டியில ஹீரோ போக வேண்டிய செஞ்சிங்கிற ஊருக்கு போறதுக்கு ஆட்கள் ஏத்திட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் டிக்கியில இருக்கிற லக்கேஜ் தூக்கிதான் அந்த வண்டியில ஏறிக்கிறார். அப்போ ஹீரோ கூட நாலு பேர் டிராவல் பண்றாங்க. ரம்யான்னு ஒரு பொண்ணு, ஒரு யங்ஸ்டர், ஒரு குடிகாரர், ஒரு லேடிஸ் பொறுக்கி, இத்தனை பேர் கூட அந்த டிரைவர். சோ இந்த ஆறு பேர்த்தோட வண்டி கிளம்புது. அந்த லேடிஸ் பொறுக்கியோ ரம்யாவை ட்ரை பண்றதுக்கு என்னென்னமோ யுக்திகள் மேற்கொள்றார். ரம்யாவும் அந்த பொறுக்கியை ஒரு பொருத்தாவே மதிக்கல. இங்க நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான பதட்டமா இருக்குது. ஏன்னா எப்படியாச்சும் அந்த சூட் கேஸை யாருக்கும் தெரியாம கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும். சோ பதட்டமா உட்கார்ந்துருக்க ஒரு டீ கடையா பார்த்து வண்டியை நிறுத்தி டீ சாப்பிட சொல்றாங்க. அப்படி டீ பிரேக் கறங்குறப்ப அந்த லேடிஸ் பொறுக்கியோ எப்படியாச்சும் ரம்யாவை கரெக்ட் பண்றதுக்காக டீ வாங்கிட்டு வந்து கொடுத்து ரம்யா பக்கத்துல உட்கார்ந்துருந்த குடிகாரரை முன்னாடி சீட்ல உட்கார சொல்லி நான் பின்னாடி உட்கார்ந்துட்டு வரந்து பேச ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் லைட்டா தகராறு. டீ கடைக்காரர் லோக்கல் ஆளுகன்னு பேச அங்க சில பல கை கலப்பு. அப்போ நம்ம ஹீரோ உள்ள பூந்து அத்தனை பேத்தையும் எஸ்கேப் பண்ணி கார் எடுக்க சொல்லி கூட்டிட்டு போக எல்லாரும் தப்பிச்சிடறாங்க. ஆண்டி வேலை போயிட்டு இருக்கும் போது போலீஸ் செக்கிங். என்னதான் இந்த வண்டி எல்லோ போர்டா இருந்தாலும் டிக்கெட் போட்டு ஆட்கள் ஏத்தக்கூடாது. அப்படி அந்த டிரைவர் ஏத்திட்டு வந்த காட்டி போலீஸ் தடுத்து நிறுத்தி பின்னாடி வந்த ஒரு பஸ்ல உள்ள இருக்கிற அஞ்சு பேர்த்தையும் ஏத்தி விட்டுட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ பஸ்ல ஏறும்போது அவருடைய லக்கேஜ் மட்டும் அந்த கார்லயே வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கார் ஓவர் டேக் பண்ணிட்டு போகுது. ஒரு கட்டத்துல கொஞ்ச நேரம் டிராவலுக்கு அப்புறம் ரோட்டோரமா அந்த கார் பார்க் பண்ணிருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதை பார்த்ததும் டக்குன்னு பஸ் நிறுத்த சொல்லி யாருக்கும் தெரியாம மரத்தோரமா ஒளிஞ்சிருந்த அந்த டிரைவர் என்ன பண்றாருன்னு பாக்குறாரு. அப்போ அந்த கார் டிரைவர் காரை கழுவி விட்டுக்கிட்டு உள்ள இருக்க சூட் கேஸ பாக்குறாரு. என்னன்னு இழுத்து போட்டு பாக்க பகீர்னு உள்ள இருந்து ஒரு விரல் வருது. அதை பார்த்த அந்த டிரைவருக்கு பயங்கரமான ஷாக். உள்ள இருந்து ஒரு விரல் தெரியுது. அதை பார்த்து பயந்து போன டிரைவரும் அவங்க அம்மாவை கூப்பிட இதை பத்தி போலீஸ் சொல்லலாம்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ கூப்பிட்டு ஒரு பணம் இருக்குதுன்னு சொன்னோம்னா நம்ம மேல சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம இந்த பணத்தை டிஸ்போஸ் பண்ணணும்ட்டு அந்த சூட் கேஸ பக்கத்துல ஒரு சுடுகாத்துக்கு எடுத்துட்டு போய் வெட்டியான் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அந்த சூட் கேஸ வச்சு எரிச்சர்றாரு. இதை நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அங்க காலையில ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் என்னன்னா ஊர் சுடுகாத்துல யாரோ ஒருத்தங்களை கொன்னு எரிச்சுட்டாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அங்க ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா நிறைய போலீஸ் இருக்காங்க, ஊரே கூடி இருக்குது. அப்ப போலீஸ் வந்து அந்த வெட்டியான விசாரிக்க அவரோ ஒரு பொணத்தை எரிச்சுட்டு தூங்கிட்டு இருந்திருப்பாரு. காலையில எந்திரிச்சு பார்க்க நாய் வந்து ஒரு காலை கவிட்டு இருந்திருக்கும். அந்த கால் தாராவுடைய கால். என்னன்னா வெட்டியான் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப டிரைவர் வந்து எரிச்சிருப்பாரு. அரைக்குறையா எரிஞ்ச காத்தி காலையில அந்த காலை நாய் கவி இருக்குது. சோ அதை பார்த்த வெட்டியான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு. சோ போலீஸ் அங்க வந்து அந்த இடத்த ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு ஷூட் கேஸ்ல வச்சு பொணத்தை இழுத்துட்டு வந்திருக்க அந்த தாரை எல்லாம் இருக்குது. நைட்டு அந்த டிரைவர் இழுத்துட்டு வரப்ப பாத்தீங்கன்னா ஷூட் கேஸ் உடைய கைப்பிடி எல்லாம் பிஞ்சு விழுந்திருக்கும். அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து மோப்ப நாயை வச்சு டெஸ்ட் பண்ணா அது நேரா நம்ம டிரைவருடைய வீட்டுக்கு போய் கார பக்கத்துல நிக்குது. அப்போ அந்த காரை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரெட் கலர் ஷூட் கேஸ் உடைய ஜிப்பு ஒன்னு காருக்குள்ள இருக்குது. சோ டிரைவர் தான் அதை பண்ணிருப்பாரு. அவங்க அம்மாவை வச்சு வீட்டுக்குள்ள இருக்க டிரைவரை ஓபன் பண்ணி பார்த்தா ஷா டிரைவர் தூக்கு போட்டுட்டார். இது எல்லாத்தையுமே மக்களோட மக்களா நின்று தூரமா நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால். இத்தனை நாளா உன் வீட்டுல நடந்தது இன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சு. பொண்ண தூக்கிட்டு வந்து கொலை பண்ணி எரிச்சவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்ட்டு போலீஸும் கேஸ் முடிச்சிருவாங்க. சோ நீ இதோட விட்டு உனக்கு கல்யாணம் ஆக போகுது, உன் லைஃப பார். இல்ல ஹீரோயிசம் பண்றேன்னு இறங்கினா அடுத்து நீ தான் தொங்குவேன் சொல்லி அந்த கால் கட் ஆகுது. சோ இங்க கால் பண்ணது யாரு, தாராவை கொன்னது யாரு, அன்னைக்கு அந்த டீசல் டியூப கட் பண்ணது யாரு, சோஃபியோட சாவுக்கும் தாராவுக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்ப சோஃபி
சோஃபியோடைய தற்கொலை தற்கொலை இல்லையா? இன்கேஸ் அவங்க தற்கொலை பண்ணியிருந்தா தாராவுக்கு என்ன லிங்க், கால் பண்ணவருக்கு என்ன சம்பந்தம்னு யோசிக்கும் போதே இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, பிப்ரவரி 30ங்கிற நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்தீங்கன்னா நிறைய காத்தும். அதுல ஆல்ங்கிற பட்டன் அழுத்தீங்கன்னா தான் நம்ம படு படந்து போற வீடியோ வந்து இங்க கட கடந்து பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க, நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல இந்த கேஸ விசாரிக்கிற டிஎஸ்பி கிட்ட ஒரு போலீஸ் அந்த கேஸ் உடைய கத்துக்கள் எல்லாம் கொண்டாந்து கோர்ட்ல கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்போ இறந்து போன பொண்ணு யாருன்னே தெரியல, எப்படி கேஸ க்ளோஸ் பண்ணறதுன்னு கேட்க எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் அனுப்பியிருப்பாங்க. மிஸ்ஸிங் கேஸ் கூட இந்த பொண்ணுடைய மேட்ச் எதுவுமே பொருந்தல. அது மட்டும் இல்லாம அக்யூஸ்ட் செத்து தான், விக்டிம் யாருன்னே தெரியல, கோர்ட்ல எப்படி போய் சொல்றதுன்னு கேட்க நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் சொல்லி இத பெண்டிங்ல போட்டுறலாங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை வருது. கூடவே மேலிடத்துல இருந்தும் இந்த கேஸ விசாரிக்க வேணாம், இத்தோட விட்டுருங்க சொல்றாங்க. இப்போ இந்த கேஸ முடிச்சிடறாங்க. ஆனா அந்த டிஎஸ்பிக்கு மனசு பயங்கர கஷ்டமா இருக்குது. ஏன்னா குற்றவாளி யாருன்னே தெரியாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி கண்டிப்பா அந்த குற்றவாளியை நான் கண்டுபிடிப்பேங்கிற மாதிரி பேச, ஃப்ரெண்டோ இவ்வளவு ஈஸியா ஃப்ரேம் பண்ணிருக்கானா, எதிரில் நிக்கிறவன் சாதாரணமான ஆளா இருக்காது, ஒரு செல்பி எடுத்திருப்பாரு. அதே வகையில் சோஃபியும்
ஆர்ஃபன், யாரும் இல்ல, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். திடீர்னு ஒரு நாள் சோஃபி சூசைட் பண்ண, அந்த சூசைடுக்கு ஃபாதர் தான் காரணம், அதை நம்ம தாரா மறைக்கிறாங்கன்னு சொல்லி கதிருக்கும் தாராவுக்கும் பிரச்சனை. சோ ஃபாதருக்கு தெரிய வர இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாம்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த டீடைல் எல்லாம் கேட்டுட்டு நேரா ஃபாதரை பார்க்க போனா, ஃபாதருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, அவர ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அப்போ மூணு வருஷமா ஃபாதர் கூட இருக்கவர்த்த தாராவை பத்தி நம்ம ஹீரோ கேட்க, அவரும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. சரி நான் வரேன் ஹீரோ கிளம்புறப்ப அந்த ஸ்பாட்டுக்கு சிஸ்டரும் வராங்க, அதாவது வார்டன் சிஸ்டர். அப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களோ மூணு வருஷமா ஃபாதர் கிட்ட இருக்காருன்னு சொன்னோம்ல, அவர்கிட்ட போய் அந்த வார்டன் சிஸ்டரோ அன்னைக்கு ஹாஸ்டலுக்கு தாராவை தேடி இவருதான் வந்தாருன்னு சொல்ல, கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு லேடிஸ் பொறுக்கி வந்து, நான் ஆபீஸ் போனேன், நீங்க இங்க லீவ்ல இருக்கிறதா சொன்னாங்க. சோ கொலை பண்ணவன் கிடைக்கலன்னா என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக டிஎஸ்பி சுத்திட்டு இருக்காரு. இன்கேஸ் என்ன அரெஸ்ட் பண்ணா கோர்ட்ல எனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சாட்சி சொல்லணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட கெஞ்சற வகையில பேசிட்டு ஹீரோவுடைய வீட்டெல்லாம் பார்த்துட்டு நேரா டிஎஸ்பி கிட்ட போறாரு. அப்படி போனா டிஎஸ்பி தான் ஹீரோ மேல இருக்கிற சந்தேகத்துக்காக இவரை அனுப்பி விசாரிக்க சொல்லி இருப்பாரு. சோ இவரும் வந்து விசாரிச்சிருப்பாரு. சோ இதுல இருந்து ஹீரோ மேல டிஎஸ்பிக்கு ஒரு கண் இருக்கிறது தெரிய வருது. கட் பண்ண டீனை கூடிட்டு கதிரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. கதிர் ஒரு வீட்டுல இருக்கான்னு தெரிய வந்து அங்க போக ஹீரோவை பார்த்ததும் பயங்கரமா கோவப்படுறாரு. என்ன பார்த்து ஏன் கோவப்படுறாங்கிற மாதிரி கேட்க கதிரும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஷோஃபியும் கதிரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு ஃபாதர் கூப்பிட்டு அனுப்ப நம்ம ஷோஃபி ஃபாதரை பார்க்க போறாங்க. போகும்போது செம்ம ஹாப்பியா சந்தோஷமா போறாங்க. பட் போன கொஞ்ச நேரத்திலேயே சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்படி சந்தோஷமா போனவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபாதர் தான். ஆனா அந்த ஃபாதருக்கு தாரா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் ஃபாதர் மேலயும் தாரா மேலயும் பயங்கரமான கோபத்தில் இருப்பாரு. சோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கதிரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பயங்கரமான ஃபைட்டும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ டீனும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. கட் பண்ண அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா கதிர் பிளாஷ்பேக் சொல்லும் போது தாரா ஒரு ஃபைல அழிச்சுட்டாங்கன்னு சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோ யோசிச்சு பார்க்க, ஃபர்ஸ்ட் நம்ம தாரா ஹீரோவுடைய கார்ல வரும்போது ஒரு ஃபைல் வச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுக்கு வரும்போது அந்த ஃபைல் இருக்காது. சோ காருக்குள்ள அந்த ஃபைல ஒளிச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கார் தேட நம்ம ஹீரோவுக்கு அந்த ஃபைல் கிடைக்குது. அப்போ ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. கூடவே ஹீரோ உத்பிக்கு ஒரு பென்ட்ரைவ் வந்திருக்குள்ள, அந்த பென்ட்ரைவ்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்க்க இன்னொரு விஷயம் தெரியுது. சோ இது எல்லாத்தையுமே கொண்டு போய் கதிர் கிட்ட சொல்ல, கட் பண்ண திருச்சபை நடக்கிறப்ப நம்ம ஹீரோ சர்ச்சுக்கு போறாரு. அப்போ ஃபாதர் கூட மூணு வருஷமா வேலை செஞ்ச ஒரு ஃபாதர் இருப்பாருல, அவரை தனியா கூட்டிட்டு வந்து தாராவை பத்தி விசாரிக்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அந்த ஃபாதர் அதை சொல்ல தயங்குறாரு. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும், நீங்க என்கிட்ட எந்த விஷயம் சொன்னாலும் ஃபாதருக்கும் இந்த சர்ச்சுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. என்னன்னா ஒரு நாள் திருச்சபை நடக்கும் போது ஃபாதர் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்து தாராக்கு தெரிந்து ரிப்பீட்டட் போன்ஸ். சோ இந்த சின்ன ஃபாதர் கண்டினியூ பண்ண சொல்லிட்டு போக போன் பேசினதுல இருந்து ஃபாதர் பதட்டமாவே இருப்பாரு. அப்போ பிஷப் வந்து ப்ரே பண்ணிட்டு போனதும் ஃபாதர் எங்கேயோ கிளம்பி போறாரு. போன இடத்துல ஆக்சிடென்ட். நம்ம ஹீரோவும் அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் எல்லாம் போய் பார்த்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனா பார்க்கிங்ல யாரோ ஒருத்த வந்து அந்த ஃபைல கேட்டு ஹீரோ அடிக்கிற. அப்படி பட் அந்த ஸ்பாட்ல நம்ம ஹீரோ போராடிக்கிட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு கூடிடுறாங்க. அந்த நபர் ஓடி போயிடுறான். சோ என்ன பிரச்சனைன்னு சொல்லி விசாரிக்கும் போது பேச்சு வழக்குல அந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரியோ, ஐயையோ இந்த அப்பார்ட்மெண்ட்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, அன்னைக்கு பாரு டிரைனேஜ் பிரச்சனை, அள்ளி வெளியே கொத்துனா அதை ஏன் வலிச்சு போறதுன்னு பிரச்சனைங்கிறாரு. டக்குனு நம்ம ஹீரோவுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. போய் அந்த டிரைனேஜ் குப்பை எல்லாம் பார்க்க போனோட உதிரி பாகங்கள் எல்லாம் கிடைக்குது. அப்போ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ சர்ச் பண்ணி நிறைய பிரிண்ட் அவுட் செல்ல எடுக்கிறாரு. அது அத்தனையும் வச்சு ஒரு பெரிய ஃபைல் பண்றாரு. இப்போ இந்த நியூஸ் கதிருக்கு, ஃப்ரெண்டுக்கு, சின்ன ஃபாதருக்குன்னு எல்லாத்துக்குமே சொல்லிட்டு நேர டீனை போய் பாக்குறாரு. அப்போ நான் ஒரு சாதாரணமான ஆள், என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே டீன் கிட்ட சொல்லி இந்த ஃபைல படிச்சு பார்க்கும் போது எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருங்கிறாரு. அப்போ அந்த ஃபைல் பத்தி எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னா கொலகார என்ன பார்க்க வருவான் நினைச்சா என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புறான். இப்போ அதுலயே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த டிரைனேஜ் வேஸ்ட்ல இருந்து ஒரு வீடியோ கிடைச்சிருக்குன்னு சொல்லி லேப் ஓபன் பண்ணும்போது ஷாக், அந்த டீனோ நம்ம ஹீரோ கலத்துல கட்டி வைக்கிறார். என்னன்னா அந்த வீடியோவை பாத்துட்டியாங்கிற மாதிரி கேட்க அங்க ஒரு ட்விஸ்ட், ஏன்பா சாக்கடையில விழுந்த போன்ல யாராச்சும் வீடியோ எடுக்க முடியுமா, அதுதான் நலஞ்சு நசநசத்து போச்சு, சும்மா போத்து வாங்கலான்னு பார்த்தேன், நீயே சிக்கிக்கிட்டேன்னு சொல்லி லாக் பண்ணிட்டார். டவல தானா கெட்டுக்கிச்சு. அந்த ஸ்பாட்ல டீனுக்கும் நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஃபைட். ஒரு கட்டத்துல ஏசிட் எல்லாம் உடச்சு ஊட்டி டீனை பயங்கரமா அடிச்சுக்குவார வச்சு அந்த ஃபைல காமிச்சு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. என்னன்னா சூசைடு பண்ண சோஃபிய நம்ம டீன் தான் போஸ்ட்மார்டம் பண்ணிருப்பாரு, ஆனா அந்த ரிப்போர்ட்ல பெருசா உண்மை சொல்லியிருக்க மாட்டாரு. பட் சோஃபி உடம்புல காயம் எல்லாம்
வீட்டுல சந்திக்கிறாரு. அப்போ ஃபாதர் கீழ இருக்காரு, நம்ம வா வீட்டுக்கு போலாங்கிற மாதிரி கூப்பிட தாராவும் ஃபாதருக்கு மெசேஜ் பண்றாங்க. அப்போ ஃபாதருடைய மொபைல்ல நோட்டிபிகேஷன் அடிக்கிற சவுண்ட் டீனுக்கு தெரிந்து வருது. அப்போ டீன் நம்ம தாராவை பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அவர் அட்டாக் பண்றத நம்ம தாரா ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க. சோ தாராவை கொலை பண்ணி அந்த போனை உடைச்சு பாத்ரூம்ல போட்டு டிஸ்போஸும் பண்ணிட்டார். அதுதான் டிரைனேஜ்ல இருந்து நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சது. இப்போ தாராவை அப்படியே விட்டுட்டு போகாம ஏதாச்சும் ஒன்னு பிரச்சனைனா யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு மயக்க மருந்து கொடுத்து தாரா நம்ம ஹீரோ கூட பெட்ல இருக்கிற மாதிரி வேணும்னே வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டார். பட் அங்க என்ன பிரச்சனைனா ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில போன் வச்சு போட்டோ எடுக்கிற டீனோட கை மட்டும் தெரியுது. அந்த கை அவர் கட்டிருக்க வாட்ச் எல்லாம் கதிர்கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம டீன் கையில பாத்துருப்பாரு. சோ டீன் மேல டவுட் வருது, இங்க வந்துட்டார் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆக சோஃபிய ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க, அதை தெரிஞ்ச தாராவையும் கொண்டுட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி பெரிய பிசினஸ் இருக்கு, அதை நம்ம ஹீரோ அனலைசிஸ் பண்ணிட்டாரு. என்னன்னா தாரா சோஃபி ரெண்டு பேரும் அனாதைங்க, ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஃப்ரீ சீட்ல படிக்கிறவங்க. ரெண்டு பேரையும் கொண்டா யாரு என்னன்னு கேக்குறதுக்கு ஆட்களே இல்ல. சோ அந்த மாதிரி யாராச்சும் அனாதைகள் இறந்திருக்காங்களான்னு தேடி பார்த்தா ஆறு பேருக்கு பக்கமா அனாதைங்க இந்த காலேஜ்ல இருந்தே இறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்காகன்னா அவங்களை கொண்டுதான் அந்த சீட்டை வச்சு பல கோடி ரூபாய் டொனேஷன் மூலியமா காசு பார்க்கலான்ட்டு. சோ பப்ளிக் இத ஒரு சூசைடா நினைச்சுக்கிட்டு தாண்டி போயிருவாங்க. இதுதான் இவங்களோட பிளான். சோ இது இந்த காலேஜ்ல மட்டும் நடக்கல, இந்தியால டாப் காலேஜ்ல அங்கங்க நடக்குது. ஆக அதைத்தான் நம்ம ஹீரோ சர்ச் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஹீரோவை கொலை பண்ண அனுப்பிச்சதுதான் பிரச்சனை. ஏன் கொலை பண்ண அனுப்பிச்சாங்கன்னா டிஎஸ்பிக்கு ஹீரோ மேல கண்ணு. பிரச்சனை என்னன்னா அந்த டிஎஸ்பியை விலக்கி வாங்கவே முடியாது. சோ ஹீரோவை கொல்றது மேலிருந்து டீன் ஆனதுப்ப ஹீரோ இங்க வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ஃபாதரோட ஆக்சிடென்ட் பாத்துக்கு போனா டீனோட கார்ல இருந்து டீன்கிற பேட்ச் உடஞ்சு விழுந்திருக்கிறது தெரிய வருது. ஆக டீன் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஹீரோ இங்க வந்திருப்பாரு. இப்போ கதிர்கிட்டையும் ஆட்கள் கிட்டையும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அவங்க எல்லாம் இங்க வர டீன் அவங்க கிட்ட ஒப்படைச்சது ஹீரோ கிளம்பிடுறாரு. கூடவே ஹீரோ ரெடி பண்ண ஃபைல் எல்லாத்தையும் டிஎஸ்பிக்கு போஸ்ட் பண்ணிட்டார். இப்போ டிஎஸ்பி அதை படிச்சு பார்க்கும் போதே இந்த படம் முடிஞ்சுதே. இப்படி த்ரில்லரா போகி சஸ்பென்ஸா ட்விஸ்ட் கொடுத்த இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கூடவே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பார்க்கட்டும். இப்போ இந்த த்ரில்லரை ஃபுல்லா அனுபவிக்கணுமா லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி இந்த செம்ம த்ரில்லரை பார்த்து என்ஜாய்.